வியாபார ஸ்தலத்துல கேஷ் பாக்ஸ் பக்கத்துல இந்த மாதிரி ரூபா நோட்டுகளை வைக்கும் போது நமக்கு அதிர்ஷ்டம் வரும். இந்தியாவில நிறைய ஜோதிடர்கள் இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம தஞ்சாவூர் மெஸ் அண்ணா கடையில இருக்கிறோம். ஒரு ரொம்ப நாள் பழகம். எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம்? எனக்கா சார், எனக்கு வந்து 35 35 ஹோட்டல் தொழில இருக்கு. அப்பா காலத்துல இருந்து, அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டேன், 85 முடிச்சேன். அதுக்கப்புறம் அப்பா ஹோட்டல் வேலைக்கு அவருக்கு உதவியா வந்தேன். அப்படியே நான் மேல படிக்கல, எங்க அண்ணா படிச்சாங்க, நான் இந்த அப்பாவோடய இருந்துட்டேன். இருந்துட்டு அவர் காலத்துக்கு அப்புறம் நான் தனியா பண்ணேன். எல்லாரும் எங்க பிரதர்ஸ் எல்லாம் தனித்தனியா போனவுடனே நான் தனியா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அனுபவம் இருக்கு, 35 கிட்டத்தட்ட. 85 பிளஸ் டூ முடிச்சேன். இப்ப இந்த மாதிரி ரூபா நோட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ரூபா நோட்டு வைக்கிறது வாஸ்துன்றது உங்களுக்கு தெரியாதா? வாஸ்துங்கிறது எனக்கு தெரியாது. நான் சாதாரணமா வச்சேன். வச்ச உடனே அப்புறம் நண்பர்கள் எல்லாம், ஒவ்வொரு கஸ்டமர் எல்லாம் அவரும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நோட்டெல்லாம் கொடுத்தாங்க, பழைய நோட்டெல்லாம். சார் இதையும் வைங்க சார் அப்படின்ட்டு. எதுல பழைய நோட்டு? இது 1 ரூபா நோட்டு எல்லாம். அப்புறம் இந்த 10 ரூபாய் வந்து பழசுதான். இப்ப வர்றதில்ல, இந்த நோட்டு வர்றதில்ல. இந்த 1 ரூபாய் எல்லாம் வர்றதில்ல. இப்போ காயின்ஸ் ஆயிடுச்சு. 2 ரூபீஸ் தான் கிடைக்கல, அதுவும் வர்றதில்ல. இப்ப 2 ரூபாய் எல்லாம் வர்றதில்ல. இந்த 1 ரூபாவும் வர்றதில்ல. இப்ப காயின்ஸ் தானே வருது. அதனால நான் வச்சேன். மத்தபடி இத ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு பார்த்தா, அது உண்மையிலே எல்லாருமே சொல்றாங்க, இது வைக்கிறது நல்லதுதான். வியாபார ஸ்தலத்துல வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். பணத்தை கொட்டோம். நான் சாதாரணமா தான் வச்சேன். இதை வச்சது பார்த்து இதை ஒருத்தர் கொடுத்தாரு, அப்புறம் இந்த நோட்டை கொடுத்தாரு ஒருத்தர். இது என்கிட்ட இருந்தது 5 ரூபாய் நோட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சதுக்கு அப்புறம் மாற்றம் இருக்கு. இருக்கு சார், எனக்கு கடவுளோட அருள், அப்புறமா கஸ்டமரோட இது ஆதரவு. கஸ்டமர் ஆதரவு இருக்கிறதுனால எனக்கு நல்லா பிசினஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லாவும் கொடுக்குறேன் நான் ஓரளவுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 100% கொடுக்க முடியினாலும் அட்லீஸ்ட் ஒரு 75% கொடுக்குறேன். இப்ப இந்த கடை எங்கட இருக்கு? கரெக்டா வேலப்பஞ்சாவடி, திருவேற்காடு சிக்னல் தாண்டின உடனே வேலப்பஞ்சாவடியில லெப்ட்ல இருக்கு, பூந்தமல்லி போற வழியில இருக்கு. இடத்துக்கு பேர் வேலப்பஞ்சாவடி, மேத்தா ஹாஸ்பிட்டல் எதிர்க்க இருக்கு. இது எத்தனை பேருடைய உழைப்பு? இது நான், என் குடும்பத்தினர், மனைவி, என்னோட பையன் காலேஜுக்கு வேலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போவான், அவனோட உழைப்பு. உறவினர் சிஸ்டர் இருக்காங்க வேலைக்கு, அவங்க எல்லாம் இருக்காங்க. குடும்பத்தோட உதவி இல்லாம ரன் பண்ண முடியாது. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நாங்க எழுந்துக்கிறது 4:30. இங்க கடைக்கு வந்து 5:30 வருவோம், 5 மணிக்கு வருவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். பிசினஸ் 7:00 ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப தஞ்சாவூர் ஊர் பேர் வச்சிட்டீங்க? எங்க ஊர் தஞ்சாவூர். எங்க அப்பா, சரி இந்த மாதிரி பட்சண கடைன்னு டிஃபரெண்டா வெயிடா அப்படின்னாரு. சரின்ட்டு நாங்க பட்சண கடை, எங்க ஊர் சைடு எல்லாம் பட்சணம்னு சொல்லுவோம். அதனால பட்சண கடைன்னு வச்சுட்டு இந்த காலையில உணவு டிஃபனு, இட்லி, தோசை, பொங்கல் வடை, மதியம் சாப்பாடு போடுறோம். பேரு நல்லா டிஃபரெண்டா இருக்கு. அதை பார்த்து வராங்க கஸ்டமர்ஸ் எல்லாம், நல்லா டிஃபரெண்டா இருக்குன்னு. தஞ்சாவூர்காரங்களும், ஓ எனக்கும் தஞ்சாவூர் தான் சொல்லிட்டு வர கஸ்டமரும் இருக்காங்க. நான் வந்து ஓரளவுக்கு நல்லா இந்த ஏரியால நல்லா குடுக்கறேன். மதியத்துல என்னென்ன ஐட்டம்? மதியம் வந்து சாப்பாடு சார், புல் சாப்பாடு, சைவம் தான், சாம்பார் ரசம். மீல்ஸ் வந்து 80 ரூபாய் சாப்பிடறதுக்கு, 80 பார்சலும் 80 தான். நல்லா ஹோம்லியா இருக்கும், வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கும். நைட்டு கடை இல்ல, ஆரம்பிக்க போற. இன்னும் 1 வாரம் 10 நாளா? அந்த அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய வருவாங்க. அதை தவிர வீட்டுல இருக்கிறவங்களும் வருவாங்க. வந்து பார்சல் போகுமா? இல்ல, நீங்க வந்து சாப்பிடுறவங்க தான் அதிகம், பார்சல் வந்து கம்மி தான். எது ரொம்ப ஸ்பெஷல் உங்களோட? எங்க காலையில பொங்கல் நல்லா போகும், பொங்கல் வடை, கிச்சடி நல்லா போகும், காபி, ஃபில்டர் காபி நல்லா இருக்கும். ஃபில்டர் காபி 15 ரூபாய் தான், நல்லா இருக்கும். காபி நல்லா இருக்கும், டெய்லி பால். மத்தியானம் சாப்பாடு, வெத்த குழம்பு, அந்த மாதிரி கூட்டு பொரியெல்லாம் நாங்க வந்து தஞ்சாவூர் சைட்ல தான் பண்ணுவோம். இது அரைச்சு விட்டு பண்றது, யாரும் லைக் பண்றாங்க. மத்த ஹோட்டல் மாதிரி பவுடர் எல்லாம் கிடையாது, சாம்பார் பவுடரோ அதெல்லாம். வயிற்றுக்கு மொத்தத்துல வயிற்றுக்கு நம்ம வந்து கெடுதல் பண்ணாம ஜீரணம் வாங்கி நல்லா இருக்கணும். அவுட்டோர் கேட்டரிங் பண்றீங்களா? அது இல்ல, இப்போதைக்கு இல்ல சார், ஆரம்பிக்கிற பண்ண போறோம். ஆள் வச்சுட்டு, ஆள் வச்சு பண்ணுவோம், பண்ற ஐடியா இருக்கு. இப்ப என் சன்னு காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் வேலைக்கு, காலேஜ் கடை வேலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போவான்.
அவன் என் பையன், அவன் மகாதேவன், பாப்பா மகா பொருள் உழைப்பு மெயினா. மத்த துறைய பத்தி எனக்கு தெரியாது. இந்த ஹோட்டல் உணவு ஹோட்டல் தொழில பத்தி சொல்லணும்னா உழைப்பு இருக்கணும். ஒரு நாளைக்கு ரெகுலரா எவ்வளவு கஸ்டமர் வருவாங்கன்னா, கஸ்டமர் ஒரு ஒரு 100-150 பேர் வருவாங்க. மதியம் மீல்ஸ் எவ்வளவு போவோம்? மீல்ஸ் ஒரு 100 போகும். மதியம் நல்லா ஃபேமிலி வருவாங்களா, பேச்சுலர் வருவாங்களா? பேச்சுலர் ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க. பேச்சுலர்ஸ் வருவாங்க, ஃபேமிலியும் வருவாங்க, இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. இங்க கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, கும்பகோணம் அவர் தான் எங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்தது எல்லாமே. தஞ்சாவூர் பச்சனை கடையாது பேரு, தஞ்சாவூர் பச்சனை கடை. உங்களுடைய உழைப்புக்கு பின்னாடி உங்க மனைவி தானா? என்னோட வியாபார தொழிலுக்கு பக்க உறுதுணையா இருக்காங்க. என்னோட மனைவி உறுதுணையா இருக்காங்க. சில நேரத்துல சண்டை போடுறது உண்டா? அது 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 வீட்டுக்கு வீடு இருக்கும். அது அது அரசல் குறைச்சல்லாம் இருக்கும். அது அதாவது அடைக்கிற கைதான், அடிக்கிற கைதான் அடைக்கும்ங்கிற மாதிரி நம்ம சில நேரங்கள்ல அது தவறு நடக்கும். எனக்கு வந்து சமைக்க தெரியாது, என் மனைவி வந்துதான் எல்லாமே. அது நான் ஒத்துக்கிறேன்னா இவங்களாலதான். என் தண்ணி என்னோட பசங்க உழைக்கிறான், என்கிட்ட ஹெல்ப் பண்றாங்க எனக்கு. நான் அப்புறம் எங்க போய் மனைவியோட சகோதரி வருவாங்க, அவங்க என்கிட்ட வேலை பாக்குறாங்க. வேலப்பஞ்சாவடி இருக்கு. என்னோட போன் நம்பர் வந்து 9841202189. வாங்க, நல்லா இருக்கும் உணவு. எத்தனை பேர் அட்டே டைம்ல உட்கார்ந்து சாப்பிடலாம்? 25 பேர் சார். 25 பேர் உட்காரலாம். பார்சல் உண்டு, எல்லாம் ஆபீஸ் டைம் எல்லாம் வருவாங்க. இப்ப சில பேர் பார்சல் சொல்றவங்களும் உண்டா? முன்னாடியே போன் பண்ணி சொல்றவங்களும் இருக்காங்க. வீட்டுல சாப்பிடல, இங்க வந்து சாப்பிட போறேன், போன் எடுத்து வைங்கன்னு வீட்டுல இருந்து சொல்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வீட்டுல சாப்பிட்டுட்டேன், இங்க வந்து லைட்டா உங்களுக்கோசரம் சாப்பிடுறேன்னு சொல்ற கஸ்டமரும் இருக்காங்க. எனக்கு வீட்லயும் சாப்பிடுவாங்க, இங்க வந்து ஏதாவது வட காபி சாப்பிட்டுட்டு போறேன். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா எப்படின்னா, இந்த தொழில சார் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான் சார். டெய்லி ப்ரொவிஷன் பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ் அன்னைக்கு வாங்கணும், இதான் வந்து சேல்ஸ் ஆயிடும். மறுநாள் விற்க முடியாது. ஆமா ஆமா, அன்னைக்கே வித்தாகணும். கரெக்ட். அப்ப அது மீதி ஆச்சுன்னா அது லாபத்துல நஷ்டம் எனக்கு. அதாவது உணவுப் பொருட்கள் மீதி ஆயிடுச்சுன்னா இன்றைய லாபத்துல எனக்கு வர லாபம் நஷ்டம், லாபத்துல நஷ்டம். அது மத்தபடி அன்னைக்கு சரியாயிடும் எனக்கு. மோஸ்ட்லி எல்லாமே உணவு. இன்னைக்கு ரெண்டு தலைமுறை, மூணு தலைமுறை எல்லாம் சொல்றாங்களே. தஞ்சாவூர் அது ஒரு காரணம்,
அப்புறம் பட்சண கடைன்னு வெயி, எங்க அந்த பட்சணம் தான் சொல்லுவோம் எங்க ஊர்ல. சரி, அந்த பேரை வச்சோம், அதுவே நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. மீல்ஸ் எப்படி, லிமிட்டடா அன்லிமிட்டடா? ஃபுல் மீல்ஸ் தான், அன்லிமிட்டட் தான். பார்சலும் அன்லிமிட்டட் தான். மதியம் லஞ்ச் முடிச்சு போறதுக்கு எப்படி ஒரு 4-5 ஆயிடுமா? நாங்க நான் போறதுக்கு 5 மணி ஆயிடும், ஒய்ஃபு வரதுக்கு 8 மணி ஆயிடும். ஏன்னா அவங்க சர்வெண்ட் லேடி வருவாங்க, அதை கிளீன் பண்ணணும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். மறுநாளைக்கு நாங்க மறுநாள் காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிருவோம் ஃப்ரிட்ஜ்ல, முதல் நாள் வச்சிருவோம். அதனால உழைத்து கொண்டே இருக்கணும். அரசியல்வாதி மாதிரி ரிட்டையர்மெண்ட் கிடையாது எங்களுக்கு. எப்படி அரசியல்வாதிகளுக்கு ரிட்டையர்மெண்ட்? சாப்பிட்டு பாராட்டுற மக்களும் உண்டா? நல்லா பாராட்டிட்டு போறாங்க சார், எல்லாரும் நல்லா தான் பாராட்டுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஒரு சில தவறுகள் இருக்கும், அதை நான் திருத்திப்பேன். எல்லாரும் பாராட்டுறாங்க. தஞ்சாவூர் பச்சனை கடை அப்படின்னு வேலப்பஞ்சாவடி, அதாவது பெங்களூர் ஹைவேவில் வேலப்பஞ்சாவடியில் ஒரு அண்ணா வந்து பல வருடங்களாக வச்சுருக்காரு. பாரம்பரியமான ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும், டிஃபன் சாப்பிடான்னு நினச்சா இந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நல்லா அன்போடு வரவேற்பாங்க. இவங்க பேசுகிற விஷயம் அந்த புன்னகையோடு அழைக்கும் பொழுது தான் வந்து இங்கே சாப்பிடன்ற எண்ணமே வரும். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வந்து இங்கே உங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சார், என் பேர் சீதாராமன். நான் இந்த கடைக்கு கடந்த ஒரு 4-5 மாசமா ரெகுலரா வரேன். ஹோட்டல் ஃபுட்டு வேற, இது வந்து ஹோம் ஃபுட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வெளில. அதுவும் மதியானம் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். இதுல எதுவுமே இது கிடையாது, சுத்தமா பண்ணி கொடுப்பாங்க. தஞ்சாவூர் ஸ்டைல், தஞ்சாவூர் ஸ்டைல நார்மலா எப்படி இருக்குன்னா பயந்து கொண்டு பண்ணக்கூடாதுங்க. அவர் நல்ல மனுஷனால்தான் அவர் வந்து நல்லபடியா பண்றாரு எல்லாமே. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிருக்காது. டிஃபன் கால நல்லா இருக்கும், வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, இதுவரையும் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லை. எனக்கு எப்போ பிளான்டாக கிடைக்குது அப்போலாம் ரெகுலராக இங்கே வந்து சாப்பிடுவேன். நான் இந்த ஹோட்டலு தான் ரெகுலராக வரேன் சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருஷமாக வந்துட்டுருக்கேன். 2011 வந்துட்டுருக்கேன். அண்டு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ரீட் ஆகிட்ட சாப்பாடாக இருக்கும். அண்ட் உடம்புக்கு வராது, அந்த விலையும் கம்மியாக தான் இருக்குது. வெளியில் கம்பேர் பண்ணுறச்சு விலை தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்தால் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம்.